heavenly loving Father, we humble ourselves, thanks this wonderful day that you've given us, Lord, andavare, and all that kuda thakappane kicha sauskaga varra isappa pana paada pogura ore paadalum keka pogura vaarthigalum inga devanage kartha neer aashirvadithu, Lord, make it fruitful and blessed be with every single kid that's watching this video. Be with them and protect them and bless them. We humble us in the name of Jesus Christ. We pray, Amen. எல்லாரும் இப்போ நம்ம கத்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் ஆராதிக்க ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி இயேசுப்பா கிட்ட, இயேசுப்பா உங்களை போல ஒரு தெய்வம் இல்லை இயேசுப்பா, எனக்கு அம்மாவும் நீங்கள் தான், அப்பாவும் நீங்கள் தான் நம்ம இயேசுப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆராதிக்கலாமா? பார்த்து சொல்லமா, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்ம நேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் இயேசுப்பா அன்பை தேடி யாரெல்லாம் என்னை நேசிப்பா இயேசுப்பா, உங்களை விட்டால் யார் இயேசுப்பா என்னை நேசிக்கிறதுக்கு இருக்கா? நீங்கள் தான் என்னை நேசிக்கிறவங்க இயேசுப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்கிறீங்களா பசங்களா? அன்பை தேடி நான் அலைந்து திரிந்தேன், மனிதருறவால் நொறுக்கப்பட்டேன். அன்பை தேடி
எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசுவே நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வார கதை கேட்கலாமா? சீரியா தேசம்னு ஒரு தேசம் இருந்தது. அந்த சீரியா தேசத்தில் நாகமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த நாகமான் யாருன்னா சீரியா தேசத்தோட படைத்தளபதி. அந்த நாகமான் என்பவர் வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தார். பராக்கிரமசாலியாக இருந்த அவருக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. அது என்னன்னா, அவர் குஷ்டரோகம் பிடித்தவர். அவர் என்னெல்லாமோ செலவு பண்ணி பார்த்தாரு, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாரு, ஆனால் அவர் அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவரால் வெளியே வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சீரியா தேசத்து ஜனங்கள் அவங்கள சிறைப்பிடித்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. சீரியா நாட்டுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சிறைப்பிடித்து கொண்டு வந்ததில் ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி இருந்தா. அந்த சின்ன பொண்ணு நாகமானோட வீட்டில் நாகமான் மனைவிக்கு வேலைக்காரியாக அவங்க இருந்தாங்க. அந்த சிறு பெண் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த நாகமானோட மனைவிக்கிட்ட போய் அவங்க இந்த மாதிரி சமாரியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இந்த நாகமான் வந்து அந்த சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட போனால் அவர் அந்த குஷ்டரோகம் நீங்கி அவர் சுகமாவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அந்த நாகமானோட மனைவிக்கு சொன்னாங்க. இந்த செய்தியை நாகமானோட மனைவி அந்த நாகமான் கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி சொன்னார், சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகளிடத்துல போனால் குஷ்டரோகம் நீங்கி நீங்கள் சுத்தமாவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா அப்படின்ற செய்தியை அந்த நாகமானோட மனைவி நாகமான் கிட்ட சொன்னாங்க. அந்த நாகமான் என்ன செய்தார், சீரியா தேசத்து ராஜா கிட்ட போய் சொல்லும்போது உடனே சீரியா தேசத்து ராஜா என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன லெட்டர்னா, இது மாதிரி நாகமான் அப்படின்றவர் உங்கள் தேசத்துக்கு வருவார். அவர் வந்தால் அவருடைய குஷ்டரோகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீக்கி அவரை சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அந்த லெட்டர் இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட கிடைக்கும்போது அவர் அந்த லெட்டரை பார்த்துட்டு உடனே இந்த குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன தேவனா, என்னால் எப்படி இந்த குஷ்டரோகத்தை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ராஜா தன்னோட வஸ்திரங்களை கிழித்து புலம்பி அழுதாங்க. அந்த செய்தியை எலிசா அப்படின்ற தீர்க்கதரிசி கேள்விப்பட்டு உடனே எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட போய் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த நாகமான் என்பவரை என்னிடத்தில் அனுப்புங்க, நான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க அந்த அவனோட குஷ்டரோகத்தை நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிசா தீர்க்கதரிசி நாகமான் அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த நாகமான் என்ன பண்ணுறான், தன்னுடைய அவன்கிட்ட இருந்த பரிசு பொருள்கள்லாம் எடுத்துக்கொண்டு அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசியோட வீட்டு வாசல் அன்னைக்கு போகிறான். போகும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி அவனோட வேலைக்காரனை அனுப்புகிறாரு. வேலைக்காரனாகிய கேயாசி அப்படின்றவனை அந்த நாகமான் கிட்ட அனுப்பி, நீ போய் என்ன பண்ணு, யோர்தான் நதியில் 7 தடவை நீ என்ன பண்ணு, அந்த யோர்தான் நதியில் முங்கி ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேயாசின்றவர் அந்த நாகமான் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த நாகமானுக்கு வந்து ஒரே கோபம், நான் என்ன நினச்சேன்னா அவர் அந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து என்னுடைய குஷ்டரோகத்தை அவரோட கையால் தொட்டு சுகப்படுத்துவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்னடானா போய் யோர்தான் நதியில் போய் ஸ்நானம் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகமானுக்கு ஒரே கோபம், எலிசா மேலே கோபம். ஆனால் எலிசா மேலே கோபப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. உடனே அந்த நாகமானோட வேலைக்காரன் வந்து நாகமான் கிட்டே சொல்கிறான், நீங்கள் வந்து இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவர் உங்களை இந்த யோர்தான் நதியில் போய் ஸ்நானம் தானே பண்ண சொல்கிறாரு, நீங்கள் போய் செய்யுங்க, ஆண்டவர் உங்களோட குஷ்டரோகத்தை நீக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகமானோட வேலைக்காரன் நாகமான் கிட்டே சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான் நாகமான், சரி அப்படின்னு சொல்லிட்டு யோர்தான் நதியில் போய் 7 தடவை என்ன பண்ணுறாரு, அவர் அந்த நதியில் முழுங்கி ஸ்நானம் பண்ணுறாரு. ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும் போது 7 தடவை முங்கி ஸ்நானம் பண்ணி எழுந்த உடனே அவருடைய சரீரம் வந்து சிறு பிள்ளையோட சரீரம் மாதிரி மாறி அந்த குஷ்டரோகம் எல்லாம் நீங்கி அவர் என்ன பண்ணுறாரு, சுத்தமாகறாரு.
உடனே நாகமானுக்கு ஒரே சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறாரு, நாகமான் உடனே போய் எலிசா தீர்க்கதரிசின இடத்துல போய் அவர் பொண்ணு பொருள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, எலிசா தீர்க்கதரிசி காணிக்கையாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த எந்த காணிக்கையும் வாங்காமல், இது ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு இந்த சுகத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னாங்க. உடனே இந்த நாகமான் என்ன பண்ணுறான், ஆமாம் ஆண்டவர் தான் என்ன பண்ணாங்க எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், வேறு தெய்வத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன், எனக்கு சுகத்தை கொடுத்த உம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நான் என்ன பண்ணுவேன், இனி வணங்கி தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகமான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அன்றைய தினத்தில் நாகமானுக்கு அவனோட சரீர பிரகாரத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. அவனுடைய அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொண்டு முழு ரட்சிப்பை அவன் என்ன பண்ணான், அடைஞ்சான். நம்மளும் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பொண்ணு தான் என்ன பண்ணுறான், அந்த எலிசா தீர்க்கது அந்த நாகமான் என்பவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறான். அந்த ஆண்டவரை பற்றி சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த நாகமானுக்கு சுகத்தை வாங்கி தரா. அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் இல்லையா, அவங்களுக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது, அவங்க பலவீனத்தில் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்களும் அந்த சின்ன பிள்ளை மாதிரியே நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவீங்களா, ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லுவீங்களா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும். சங்கீதம் 34:1. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லவா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும். சங்கீதம் 34:1.
Our heavenly loving Father, we humble ourselves thanks for this wonderful day that you've given us, Lord. இந்த சர்வீஸ் முழுவதும் நீர் அற்புதமாக நடத்த கிருபை செய்ததற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் தகப்பனே, நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களும் தகப்பனே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் லார்ட் வி பிலீவ் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் தகப்பனே. இசப்பா இந்த லைவை பார்த்த ஒரு ஒரு கிச்சையும் இந்த இவனாகி கட்ட நீர் ஆசீர்வாதிங்க. அவங்களோட எல்லா ஒலி பிளெஸ்ஸிங்ஸும் நீங்கள் கொடுங்க தகப்பனே. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய எங்களை விரும்பியாக தாழ்த்திக்கிறோம். ஏசு நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென்.